Good afternoon ஸ்டூடெண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது rectification ஆஃப் த second செகண்ட் சம்னு பார்ப்போம் ரெட்டிஃபை த ஃபாலோயிங்கு எரர்ஸ் பர்சேஸ் புக் இஸ் ஓவர் காஸ்ட் பை 400 ஃபோர் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் புக் இஸ் த Debit balance, பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கு ஓவர் காஸ்ட் அதிகமாக இருக்குது ஓவர் காஸ்ட்னால் எக்ஸஸ் டெபிட் இந்த சம்மில் வந்து நேச்சர் ஆஃப் மிஸ்டேக் நேச்சர் ஆஃப் மிஸ்டேக்கில் என்ன நடந்திருக்கு ஓவர் கா ஓவர் காஸ்ட் ஓவர் காஸ்டாக தான் ஓவர் கஷ்டன்னா என்ன பண்ணுவோம் எக்ஸஸ் டெபிட் எஃபர்ட் தான் மிஸ்டேக்ல எக்ஸஸ் டெபிட் எக்ஸஸ் டெபிட்னா இப்போ பிரின்சிபல் ஆஃப் ரெட்டிஃபிகேஷன் ஏரில் பார்த்தா தெரியும் எக்ஸஸ் டெபிட்னா திஸ் ஆப்போசை ஆப்போசிட் சைடு என்ன கிரெடிட் த எக்ஸஸ் அமௌண்ட் ஓகே அப்போது ரெட்டிஃபிகேஷனில் இங்கே என்ன எழுதணும் த பர்சேஸ் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டு அதை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் த பர்சேஸ் அக்கௌண்ட்டு ச சொல்யூஷன் கீழே எழுதிக்கணும் கையோட ரெட்டிஃபிகேஷனில் டு ரெட்டிஃபை த ஏர என்ன அமௌண்ட் கிரெடிட் த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட் த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வித் ரூபீஸ் எவ்வளோ அமௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ஜர்னல் நான் பர்ச்சேஸ் ரிட்டன் புக் ஹேஸ் பீன் ஓவர் காஸ்ட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எவ்வளோண்ணா பர்ச்சேஸ் ரிட்டன் இஸ் த கிரெடிட் பேலன்ஸ் ஆல்சோ ஆல்சோனா இப்போது நேச்சுரல் மிஸ்டேக்கில் ஓவர் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ரிட்டன் புக் என்ன இதுக்கு ஓவர் காஸ்ட் இது வந்து ஏற்கனவே இந்த பேலன்ஸு க்ரிட் க்ரெடிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸில் எக்ஸஸ் கிரெடிட் எக்ஸஸ் கிரெடிட்னா இருக்குது பார்த்தீங்களா எக்ஸஸ் கிரெடிட்னா ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது டெபிட் டெபிட் பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் இதோட சொல்யூஷன் எதுங்க டெபிட் பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட் வித் எவ்வளோ அமௌண்ட்டு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி

அண்டர் கிரெடிட்னா மீனிங் ஷார்ட் கிரெடிட் ஷார்ட் கிரெடிட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்தர் கிரெடிட் த அக்கவுண்ட் கிரெடிட் என்ன அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் த சேல்ஸ் அக்கௌண்ட் கீழே எழுது போது கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட் வித் எவ்வளோ அமௌண்ட் டூ டூ தௌசண்ட் நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் புக் ஹேஸ் பீன் அண்டர் காஸ்ட் பை ரூபீஸ் டூ ஹண்ட்ரட் சேல்ஸ் ரிட்டன்னா டெபிட் பேலன்ஸ் சேல்ஸ் புக்னா கிரெடிட் பேலன்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு டெ கிரெடிட் பேலன்ஸ் பர்ச்சேஸ் புக்கு டெபிட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு டெபிட் பேலன்ஸ் நம்ம வந்து என்ன உள்வருவனை பற்றி வெளி செலவு ஜேர்னல் போட போது அவங்களுக்கு புரியலையா லெஜர் போட போது நம்ம ஆப்போசிட்டில் போட்டிருப்போம் இல்லையா பர்ச்சேஸ் அதுதான் இந்த மீன் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு அண்டர் காஸ்ட் ஆஃப் த சேல்ஸ் ரிட்டன் புக் இது என்ன டெபிட் பேலன்ஸ் அண்டர் த டெபிட் அண்டர் ஷார்ட் டெபிட்டில் என்ன இருக்குது அண்டர் டெபிட்னா ஷார்ட்டு எக்ஸாம் ஓவர்னால் எக்ஸஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட் டெபிட்ல என்ன இருக்குது த டெபிட் டு த ரெஸ்பெக்டிவ் அக்கவுண்ட் த கிவ் கிவ் யர் த டெபிட் டு சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் கீழே சொல்யூஷன் இது டெபிட் சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் வித் அமௌண்ட் எவ்வளோ டூ ஹண்ட்ரட் தட் இஸ் த ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் த எரர் சிம்பிள் லாஜிக்காக நீங்கள் இந்த இங்கே அண்டர் டெபிட் அண்டர் கிரெடிட் இதை ஞாபகம் வச்சு பிரின்ஸிபல் இதுக்கு என்ன இருக்கோ அந்த நம்ம பேசிக் பிரின்ஸிபல் நாலு எழுதியிருக்கோம் இல்லையா சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதை புரிஞ்சுக்க வந்தேன் எக்ஸஸ் டெபிட்னால் இந்த டெபிட்னா எக்ஸஸ் டெபிட்னா ஆப்போசிட் என்ன கிரெடிட்டு இதே ஷார்ட் டெபிட்னால் ஷார்ட் என்ன அண்டர் டெபிட் அதுக்கு என்னங்க அது சேம் தான் வரும் ஃபாதர் டெபிட் டு த ரிஸ்பெட்டி அக்கௌண்ட் பிரின்ஸ்பலை வச்சு இந்த சம் சம்பளம்தான் நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம் கேரி ஃபார்வர்ட் கேரி ஃபார்வேர்டு எரர் ஆஃப் கேரி ஃபார்வேர்டு எரர் ஆஃப் கேரி ஃபார்வர்டில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பட் கேரி ஃபார்வர்டை முன்னோக்கி ஒரு முன்னாடியே ஒரு இப்போ இரநூறுபான்னா இந்த ஒரு ஒரு முன்னாடி ஒரு நூறுரூபா எக்ஸ்ட்ரா அதுமாரி போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் கேரி ஃபார் முன்னாடி பர்ச்சேஸ் புக் இஸ் கேரி ஃபார்வர்ட் ருப்பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி லெஸ் லெஸ்னால் என்ன கம்மியாக இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபா கம்மியாக இருக்குது பர்ச்சேஸ் புக்குனால் என்ன டெபிட் பேலன்ஸ் சொல்லியிருக்கேன் பர்ச்சேஸ் புக்குனால் டெபிட் பேலன்ஸ் நல்ல ஞாபகமாக எழுதிக்குங்க பர்ச்சேஸ் book டெபிட் பேலன்ஸ் இப்போது சம்மில் எழுதுவோம் சீரியல் நம்பர் சொல்யூஷனில் நம்பர் ஆஃப் மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு இப்போ ஜார்னல்லே இருக்கும் இந்த இந்த இதுலையே இருக்குது அந்த வார்த்தை கேரி ஃபார்வர்ட் லோயர் லேஸ்ன லோயர் அமௌண்ட் லோயர் அமௌண்ட் இன் என்ன account purchase புக்கு ஓகே கேரி forward லோயர் அமௌண்ட் இன் பர்ச்சேஸ் book எஃப்டி ஆஃப் மிஸ்டேக் என்ன திஸ் த credit பேலன்ஸ்

அண்டர் டெபிட் பர்ச்சேஸ் புக்னால் டெபிட் பேலன்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது இது அண்டர் டெபிட் அண்டர் டெபிட்டில் என்ன ஷார்ட் டெபிடில் என்ன இதுக்கு டெபிட் ஃபாதர் டெபிட் அப்போது கிவ் ஃபாதர் டெபிட் டு த பர்ச்சேஸ் புக் இது சொல்யூஷன் கீழே இருக்க டெபிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வித் ருபீஸ் எவ்வளோ அமௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் சேல்ஸ் புக் சேல்ஸ் புக்கு டோட்டல் இஸ் கேரி ஃபார் எவ்வளோ மோராக இருக்குது ஐநூறுபா மோர் ஃபைவ் ஹண்ட்ரட் மோர்னு இருக்குது அப்போ கேரி ஃபார்வர்ட் ஹையர் அமௌண்ட் மூணாக அதிகமாக இருக்கு இல்லையா அப்போ கேரி ஃபார்வர்ட் ஹையர் அமௌண்ட் இன் சேல்ஸ் புக் இந்த சேல்ஸ் புக்குன்னா என்ன பேலன்ஸ் இது கிரெடிட் பேலன்ஸ் அப்போது எக் ஹையராக இருக்கிறதால எக்ஸஸ் என்ன பேலன்ஸ் இது கிரெடிட் கிரெடிட் பேலன்ஸ் அப்போது எக்ஸஸ் கிரெடிட் எக்ஸஸ் கிரெடிட்னா எக்ஸஸ் கிரெடிட்டில் ஆப்போசிட்லேன்னு இருக்குது டெபிட் அப்போது இங்கே எழுதிங்க டெபிட் சேல்ஸ் அக்கௌண்ட் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் இதுக்கு வந்து சொல்யூஷனில் டெபிட் சேல்ஸ் அக்கௌண்ட் வித் ருப்பீஸ் எவ்வளோ அமௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ஜேனல் ஏ டோட்டல் ஆஃப் ரூபீஸ் செவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் இன் தி பர்ச்சேஸ் புக் ஹேஸ் பீன் கேரி ஃபார்வர்ட் ருபீஸ் எவ்வளோ அதாவது டோட்டலாக அமௌண்ட் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா பர்ச்சேஸ் புக்கெலாம் ஆனால் கேரி ஃபார் முன்னாடி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு ரூபா போட்டிருக்காங்க அப்போது இங்கே எழுதுங்க அப்போது பர்ச்சேஸ் புக் என்ன பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஹையர் அமௌண்ட் இன் பர்ச்சேஸ் புக் டெபிட் பேலன்ஸ் இல்லையா அப்போது ஹையர்னால் எக்ஸஸ் எக்ஸஸ் டெபிட் எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் கிரெடிட் தான் பர்ச்சேஸ் அக்கௌண்டு இங்கே எழுதும் போது கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வித் எவ்வளோ இப்போது எழுநூ எழுநூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து மைனஸ் எட்நூற்றி ஐம்பத்தேழு லெஸ் பண்ணி வர அமௌண்ட் தான் தொண்ணூற்றி ஒம்போது ரூபா புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு தி டோட்டல் ஆஃப் ரூபீஸ் சேல்ஸ் புக் ரூ ரூபீஸ் எவ்வளோ சேல்ஸ் புக்கில் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அதில் கேரி ஃபார்வில் எவ்வளோன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா கேரி ஃபார்வல் லோயர் அமௌண்ட் இந்த சேல்ஸ் புக் சேல்ஸ் புக் என்ன பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் அண்டர் லோயன்னா அண்டர் அண்டர் கிரெடிட் கிவ் ஃபாதர் கிரெடிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் ஓகேவா அதுக்கு அமௌண்ட் இங்கே கீழே இங்கே சொல்யூஷன் ரெட்டிஃபை த கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட் வித் ருப்பீஸ் எவ்வளோ எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா மைனஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ரூபா லெஸ் பண்ணால் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டன் புக் வாஸ் கேரி ஃபார்வர்ட் ருப்பீஸ் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க அப்போது கேரி ஃபார்வ ஹையர் அமௌண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் பர்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ் இஸ் ஏ கிரெடிட் பேலன்ஸ் எக்ஸஸ் ஹையராக இருக்குல்லையா அப்போ எக்ஸஸ் கிரெடிட் டெபிட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அதாவது எக்ஸஸ் கிரெடிட்டாக இருந்தால் என்ன இது இருக்குது பார்த்தீங்களா திஸ் ஆப்போசிட் சைட் இஸ் ஏ டெபிட் டெபிட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஓகே இந்த அமௌண்ட் நீ சொல்லிடுங்க டெபிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரிட்டர்ன் அக்கௌண்ட் வித் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெஸ் பண்ண வர அமௌண்ட் தான் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தட் இஸ் த ரெட்டிஃபிகேஷன் இந்த கோ கோல்டன் பிரின்சிபல் இஸ் எ எக்ஸஸ் டெபிட் இன் ஒன் ஆர் மோர் அக்கௌண்ட் இன்னொரு வாட்டி சொல்கிற கவனமாக இருங்க எக்ஸஸ் டெபிட்

நெக்ஸ்ட் எக்ஸஸ் கிரெடிட் எக்ஸஸ் கிரெடிட் அதிகமாக இருக்குது கிரெடிட் சைட் வரவு பக்கம் அதிகமாக இருக்குது ஒன் ஆர் மோர் அக்கவுண்ட் திஸ் ஆப்போசிட் சைட் டெபிட் டெபிட் எஸ்பெ ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட் வித் எக்ஸஸ் அமௌண்ட் இன்வால்வ்டு நெக்ஸ்ட் டி வந்து ஷார்ட் கிரெடிட் இன் ஒன் ஆர் மோர் அக்கவுண்ட் ஷார்ட் கிரெடிட்ன அண்டர் கிரெடிட் ஞாபகம் வச்சுக்கிங்க திஸ் கேன் பி தண்ண ஃபர்தர் ஃபர்தர் கிரெடிட் டு தி அக்கௌண்ட் ஆர் அக்கௌண்ட் இன்வால்வ் என்ன அக்கௌண்ட்டோ அதுதான் அது அது எக்ஸஸ் டெபிட்னா ஆப்போசிட் சைடில் சிம்பிளாக எக்ஸஸ் டெபிட்னா ஆப்போசிட் சைட் கிரெடிட் ஷார்ட் டெபிட்னா அதே அமௌண்ட் சேம் டெபிட் தான் அண்டர் டெபிட்னா சேம் அதே தான் அதுமாரி எக்ஸஸ் கிரெடிட்னா ஆப்போசிட் டெபிட் ஞாபகம் வச்சுங்க அதுமாரி ஷார்ட் கிரெடிட்னா திஸ் த சேம் சேம் ஞாபகம் வச்சுங்க சேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க பர்ச்சேஸ் புக்குனால் டெபிட் பேலன்ஸ் சேல்ஸ் புக்குன்னா கிரெடிட் பேலன்ஸ் పర్చేస్ రిటన్ బుక్న క్రి క్రెడిట్ బ్యాలెన్స్ సేల్స్ రిటర్న్ బుక్ నా డెబిట్ బ్యాలెన్స్ దట్ దట్స్ ద రెటిఫికేషన్ ఆఫ్ ది ఎర్రర్